ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோல்டு புக்கெல்லாம் முடிச்சிடலாம் ஹோல்டு புக்கெல்லாம் வந்து முடிச்சிடலாம் ஆசிரியர் குரூப் மட்டும் பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஹோல்டு புக்ல புரட்சி கவிஞர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நியூ புக்ல புரட்சி கவின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பாரதிதாசனுக்கு வந்து சிறப்பு பட்டமா வந்து பாத்தீங்கன்னாக்க பாவேந்தர் எனவும் புரட்சி கவினர் எனவும் புரட்சி கவி எனவும் நியூ புக்ல வந்து இருக்கும் சரிங்களா ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்துங்க புரட்சி கவினர் என்பது ஹோல்டு புக்ல கொடுத்துருப்பாங்க புரட்சி கவினர் எனவும் பாவேந்தர் எனவும் புகழப்படுபவர் யார்னு கேட்ட பாரதிதாசன் இவருடைய இயற்பேர் பாத்தீங்கன்னாக்கா சுப்பு ரத்தினம் சுப்பு ரத்தினம் ஒரு இடத்துல பண்ணாக்க கனக சுப்ரத்தனம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அது அவருடைய அப்பா பேர் கனக சபை கனக டாட் அதை கனக டாட் வச்சுட்டு பார்த்தா சுப்ரத்தினு சொல்லி கொடுத்திருப்பாங்க சுப்பு ரத்தினம்ன்ற தன்னுடைய பேரை வந்து பாத்தீங்கன்னாக்க எப்படி வந்து பாரதி தாசனா அப்படின்னு கேட்டாக்க பாரதியின் மீது கொண்ட பற்றின காரணமா அவர் கவிதைக்கு வந்து பாத்தீங்கக்கா இவர் வந்து அடிமை தாசன் அப்படின்னு கேட்டாக்க அடிமை நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம முத்துலட்சுமி அம்மார் வந்து தேவதாசி ஒழிப்பு முறைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த தேவதாசி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க தப்பான வார்த்தைன்னு சொல்லுவாங்க தாசி என்பது தவறான வார்த்தைன்னு சொல்லுவாங்க ஆனா தாசி என்பது ஃபர்ஸ்ட் எல்லாம் இருந்ததுக்கா தேவ தேவ அப்படின்னாக்க கடவுளுக்கு சொந்தமான பெண் கடவுளுக்கு அடிமையானவள் கடவுளுக்கு அவன் வந்து சேவை செய்ய அடிமையானவள் அப்படின்னு சொல்லிதான் தேவதாசி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க தாசின்னு கிடக்க கெட்ட வார்த்தை கிடையாது நம்ம தான் கெட்ட வார்த்தையை உருவாக்கிட்டோம் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல இருந்து ஒரு மொழி தேவதாசி என்பது கடவுளுக்கு சொந்தமான பெண் அவள் வந்து கடவுளுக்கு சொந்தமான பெண் தான் தேவ தாசின்னு சொன்னாங்க அது போலதான் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்க பாரதிக்கு நான் அடிமை அவங்க எப்படி கடவுளுக்கு அடிமையோ தாசி என்று அழைக்கிறார்களோ பெண்கள் அது போல இவர் ஆண்களை வந்து தாசன் என்று அழைக்கிறார்கள் சரிங்களா தம்முடைய பேரை வந்து பாத்தீங்கக்க பாரதி தாசன் பாரதிக்கு நான் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு நான் வந்து தாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திப்பாரு பாரதி தாசன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேரை வந்து மாத்திப்பாரு இவருடைய நூல்கள் வந்து இங்கே குறைவாக தான் கொடுத்துருப்பாங்க அடுத்தடுத்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராஸாக வரும் இவருடைய வாழ்நாள் காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ஏப்ரல் மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று நம்ம பாரதியில் வந்து பார்த்திங்கனாக்கா எயிட்டி டூவில் பிறந்திருப்பார் எயிட்டி டூவில் வந்து பறந்திருப்பார் அதுக்கப்புறம் ஒன்பது வருஷம் கழிச்சு ஒன்பது வருஷம் கழிச்சுனா நம்ம பாரதிதாசன் வந்து பிறந்திருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கனாக்கா அறுபத்தி நாலு வய ரெண்டாயிரத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் இறந்துருப்பார் அதே ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வரைக்கும் இருந்திருப்பார் இது ஃபஸ்ட் இயல் அடுத்து பாத்தினாக்க செகண்ட் லைன் செகண்ட் லைன் வந்து வரும் பேர் வந்து சுப்ரத்தினம் இயர் பேர் சுப்பு ரத்தினம் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பேரை வந்து பாரதிதாசன் என மாற்றி கொண்டிருப்பார் பெற்றோர் வந்து பார்த்தீங்க கனக சபை மற்றும் லக்மி அம்மாள் அதுதான் கனக சுப்புரத்தினம்னு சொல்லி சொல்லுவாங்க கனகன்றது அவருடைய அப்பா பேர் கனக சுப்பு சொல்லி சொல்லியிருப்பாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்ச லாங்குவேஜஸ் வந்து தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலேயர்கள் ஃப்ரெஞ்சு வந்து பார்த்திங்கனாக்கா பாண்டிச்சேரி இருந்தது ஆங்கிலேயர்கள் நம்மளை ஆட்சி இருந்தாங்க இல்லையா இந்த மூணு லாங்குவேஜ் வந்து அவருக்கு தெரியும் அதனால இந்த மூணு லாங்குவேஜ் வந்து அவருக்கு தெரியும் ஏற்றவை பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டவம் இருண்ட வீடு தமிழச்சியின் கத்தி பிசுராந்தியர் இந்த பிசுராந்தியர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ புக்கில் வந்து நாடக நூலா என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஸோ இதை வச்சு தான் அதிகமாக கொஸ்டின் பிரேம் பண்ணிட்டு இருக்காங்க குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் தமிழ் இயக்கம் இதெல்லாம் வந்து பண்ணேக்க அவருடைய நூல்கள் இதில் வந்து பண்ண கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணலான்னு கேட்டால் இதில் வந்து பொருந்தாது இதுன்னு சொல்லி கேட்கலாம் இதில் வந்து பொருந்தாது அப்படின்னு சொல்லிட்டும் கேட்கலாம் குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு சேர தாண்டும் இருண்ட வீடு தமிழ்ச்சியின் கத்தி பிசுராந்தையர் குறிஞ்சி திட்டு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் இதெல்லாம் அவருடைய கவிதைகள் வந்து வரும் இதில் இருந்து எதா கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு மூணு கொடுத்துட்டு ஒன்று மாற்றி கொடுத்து கொஷின் வந்து எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் செகண்ட் வந்து முடிஞ்சது தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா எயித்தில் எடுத்துருப்பேன் எயிட்லேயும் நம்ம என்ன செவன்த்தில் பார்த்தோமோ அதே டாபிக் தான் கொடுத்துருப்பாங்க அதே இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருப்பாங்க வேறு எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க வேற எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க இங்கே டென்த்தில் பார்த்தீங்கனாக்கா அடுத்தது ஹோல்டு புக்கில் எக்ஸ்ட்ரா தகவல் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க நிறைய தகவல் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து பார்க்கலாம் பாவேந்தர் எனவும் புரட்சி கவிஞர் எனவும் சிறப்பு பேரால் அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாக்கா பாரதிதாசன் ஓகேவா புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னாக்கா பாரதிதாசன் குடும்ப விளக்கு இரண்ட வீடு தமிழ் இயக்கம் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இந்த மாதிரி நிறைய கவிதை நிறைய நூல்கள்லாம் வந்து படைத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் பாரதிதாசன் பரம்பரை என்ற ஒரு கவிஞர் பரம்பரையே அவர் காலத்தில் உருவானதுதான் பரம்பரை பரம்பரை கவிஞர்கள் அப்படின்னு சொல்றது உருவானது யார் காலத்தில் கேட்டீங்கன்னாக்கா பாரதிதாசன் காலத்தில் தான் வந்து உருவானது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரதிதாசன் பரம்பரை பரம்பரை என்ற ஒரு கவிஞர் அதாவது கவிஞர்க் சொல்லி ஒரு பரம்பரையை கிரியேட் பண்ணியிருப்பாங்க அது வந்து யார் காலத்தில் உருவாக்குனதுன்னு கிட்டாக்க பாரதிதாசனுக்கு காலத்தில் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கக்கா இவருடைய நூல்கள் இவருடைய நூல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பாவேந்தர் படைப்புகளில் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது யாருன்னு கிட்டாக்க தமிழக அரசு வந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க பாண்டிய அதாவது கூட்டு கூட்டுக்காரத்துல வந்து கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் இவர் வந்து புதுவையில் பிறந்தார் இல்லையா புதுவை அரசு வந்து பாத்தீங்கக்கா இவருடைய நூல்களை வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அப்படி வந்து கேட்கலாம் கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் ஆனால் வந்து பாத்தீங்கக்கா தமிழக அரசு நம்ம தமிழக கவர்மெண்ட் தான் பாத்தீங்கக்கா இவருடைய நூல்களை வந்து பாத்தீங்கன்னாக்கா நாட்டுடைமையாக்கியிருக்கும் ஓகேவா அது மட்டும் இல்லாம ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது பாவேந்தர் விருது வந்து வழங்கப்பட்டு வருகிறது பாரதிதாசன் நினைவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டுதோறும் சிறந்த கவிஞர்களுக்கு பாபேந்திர விருதை வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழக அரசு இவருடைய பெயரில் வந்து பண்ணாக்கா ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கன்னு கேட்டால் திருச்சியில் திருச்சியில் பாரதிதாசன் பயிரல் பல்கலைக்கழகம் ஒன்று அமைந்து அமைத்து சிறப்பு சேர்த்துள்ளது யார் அப்படிங்கிறாலும் நம்ம தமிழக அரசு தான் வந்து சிறப்பு சேர்த்துருக்கோம் இது வந்து ஃபோர்த் முடிஞ்சது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கெல்லாம் முடிஞ்சுது நியூ புக் வந்து போயிடலாம் நியூ புக்கில் லைன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூ புக்கில் வந்து பண்ணாக்கா லைன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தமிழுக்கு அமது என்ற பேர் அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நீர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு வந்து கேட்கலாம் லைன்ஸ் வந்து கேட்கலாம் யார் அப்படின்னு கேட்டாக்க பாரதிதாசன் பாரதிதாசன் தான் வந்து எழுத்து பாரு இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து இம்பார்ட்டன்ட் நிருமித்த உருவாக்கிய விளைவுனா வளர்ச்சி சமூகம்னா மக்கள் குழு அசதினா சோர்வு அசதினா சோர்வுன்னு சொல்லி வரும் இதில் வந்து பாக்க நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க அதான் ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க ஓல்டு புக்ல வந்து புரட்சி கொடுத்துருப்பாங்க நியூ புக்ல பாருங்க புரட்சி கவி புரட்சி கவி என்றும் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுபவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் பாவேந்தர் எனவும் சிறப்பிக்கப்படுகிறார் என்று சிறப்பிக்கப்படுகிறார் சொல்லிட்டு நியூ புக்ல வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க பெண் கல்வி கைம்பேன் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார் பெண் கல்வி கைம்பேன் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார் இதுல ஏதாச்சும் ஒண்ணு கேட்கலாம் கைம்போன் கைம்பேன் மருமணம் பற்றி புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்து பண்ணலாம் அப்படின்னு பகுத்தறிவு புரட்சிக பகுத்தறிவு போன்ற புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபாடாக பாடியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் சரிங்களா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நிறைய ஃப்ரேம் பண்ண முடியும் கொஸ்டின் வந்து தனித்தனியாக வந்து ஃப்ரேம் பண்ண முடியும் அடுத்தது பயன்படுத்தி ஏழு எழுத்தின் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் ஏழு எழுத்தின் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் என தொடங்கும் பாலின் ஆசிரியர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணலாம் அடுத்த லைன் பாருங்க ஆடும் மயில் ஆடும் மயில் நிகர் பெண்களை எல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் என்று சொன்னவர் யாருன்னு கேட்டாங்க நம்ம பாரதிதாசன் தான் அதாச்சும் பாருங்க பெண்களுக்கு நிகராக வந்து மயில் அதாவது ஆண் மயில வந்து பாருங்க சேர்த்தி பேசியிருப்பாரு பெண்களுக்கு நிகராக வந்து பாருங்க ஆண் மயில வந்து சிறப்பித்து பேசியிருப்பாரு அது யார் அப்படின்னு நம்ம பாரதிதாசன் தான் பெண்கள் பெண்கள் வந்து பாத்தீங்கக்கா மயில் சொல்லி கொடுத்துருப்பாரு ஆடும் மயில் சொல்லி கொடுத்துருப்பாரு தோகை விரித்து ஆடும் தோகை விரித்து ஆடும் சொல்லி கொடுத்துருப்பாரு தோகை விரித்து ஆடக்கூடிய மயில் எதுனா மயில் தான் பெண்களுக்கு நிகராக ஆண்களையும் வந்து சொல்லியிருப்பார் பெண்களுக்கு நிகராக வந்து பாத்தீங்கக்கா ஆண்களையும் வந்து சொல்லியிருப்பாரு மயிலை வந்து பெருமை பேசியிருப்பாரு அன்னதோர் அன்னதோர் காட்சி உண்டாகி இறக்கமுண்டாகியின் ஆவியில் வந்து கலந்ததவே அப்படின்னு சொல்லிட்டு லைன் வந்து யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க இந்த லைன் வந்து எழுதுனது யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகமரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வருமே இந்த லைன் வந்து எழுதிருப்பாங்க துன்பம் நீங்கும் வரும் நெஞ்சினே தூய்மை உண்டாகிடும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கொஷின் வந்து ஃபிரேம் பண்ணலாம் யார் அப்படின்னு பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பாரு ஸோ இங்க இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து இம்பார்ட்டன்ட் எத்தனிக்கும் முயலும் வேட்பு அப்படின்னா மழை கழனி ந வயல் நிகர்ன சமம் பருதி கேட்டாக்க கதிரவன் சூரியன் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் நிறைய இடத்துல வந்து கேட்டிருப்பாங்க அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு கார் மொகில்னா மழை மேகம் கார் மொகில் கேட்டாக்க மலை மேகம் அதாவது இருண்ட மேகம் அந்த கருமேகம் வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்க மழை பெரியா கார்முகில் தான் அதுதான் மலைமேகம் மேகம் கொடுத்திருப்பாங்க துயின்றி இருந்தார் அப்படின்னாக்க உறங்கி இருந்தார் தூயின்றி இருந்தார்னா உறங்கி இருந்தார் இங்க வந்து பாத்தீங்க அவருடைய நூல் குறிப்புல நிறைய கொடுத்திருப்பாங்க கவிஞர் இதழாளர் தமிழ் ஆசிரியர் அதே பாரதிய பாரதியறைக்கு வந்து பாத்தீங்க கவிஞர் இதழாளர் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லி வரும் எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரும் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிருக்கார் யார் அப்படின்னு கேட்டாக்கா நம்ம பாரதிதாசன் ஓகேவா ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் தமிழ் ஆசிரியர் தமிழ் ஆசிரியராக பணியாற்றவர் யாருன்னு கேட்டாக்கா பாரதிதாசன் இவர் கவிதை கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவராக வந்து இருந்திருக்கிறார் யார் அப்படின்னு கேட்டால் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமது இருண்ட வீடு குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் தமிழ் இயக்கம் போன்றவெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எழுதியவர் யார்னா இவர் தான் நம்ம பாரதிதாசன் எழுதியிருப்பாரு நான் சொன்னேன் இல்லையா குரூப் டூவில கொஸ்டின் கேட்டிருப்பாங்கன்னு சொல்லி செவன்த்ல தான் எடுத்திருக்காங்க சாதாரணமாக செவன்த்துல தான் அந்த கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க கவிதை அதாவது பிசுராந்தர் என்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாடக நூலா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விருது வந்து வாங்கியிருப்பார் சாக்கத்திய அகதமி விருது வந்து இது வந்து யாரு தான் இப்போ குரூப் டூல வந்து கேட்டிருப்பாங்க யார் வந்து வாங்கினது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருப்பாங்க பாரதிதாசன் தான் வந்து வாங்கியிருப்பார் பிசராந்தர் என்னும் நாடக நூல் சாக்கதே விருது அளிக்கப்பட்டுள்ளது மூணு கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் பாரதியதாசன்ல பாரதிதாசன் கவிதைகளில் எந்த நூல் வந்து பையனாக்க அவர் வந்து விருது வாங்கினார் சாக்கதே விருது வாங்கினார் ஒரு கொஸ்டின் அது என்ன நூல் நாடக நூலா இல்ல கவிதையா என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கலாம் அது ஒரு நூல் அது என்ன நூல் அதுக்கு பையனாக்க என்ன விருது வாங்கியது யார் ஏற்றது நாலு கொஸ்டின் வந்து இல்லை ஃப்ரேம் பண்ண முடியும் நாலு கொஸ்டின் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும் ஸோ இம்பார்ட்டன்ட் இது அடுத்து பார்த்தீங்கக்கா குடும்ப விளக்கு பாரதிதாசனா எழுதியிருப்பார் இல்லையா அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா சில நூல்கள் கொடுத்திருப்பாங்க பாவேந்தர் பாரதிதாசன் குடும்ப விளக்குன்ற நூலில் வந்து பார்த்தீங்கக்கா பெண்களை பத்தி எழுதியிருப்பார் பெண்களை பத்தி தான் வந்து எழுதியிருப்பார் உங்களுக்கு குரூப் ஃபோர் கேஷ்டின்ல கள நிலம் சொல்ல கலர் என்னன்னு கேட்டிருப்பாங்க கலர் நிலம்னா என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க பண்படாத நிலம் பண்படாத நிலம் அதாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா யாரை வந்து சொல்கிறாங்கனாக்கா பெண் மேல வந்து பெண்களை வந்து பார்த்தீங்கனாக்க கல்வி இல்லாத பெண்களை தான் களநிலம்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஒன்று பாரதி தாசனம் சொல்லியிருப்பாரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருவள்ளுவரும் சொல்லியிருப்பார் பாரதிதாசனும் வந்து சொல்லியிருப்பாரு திருவள்ளுவரம் வந்து சொல்லியிருப்பார் திருவள்ளுவரும் பார்த்தீங்கன்னாக்க கல்வி இல்லாத பெண்களை களநிலம் சொல்லிட்டு சொல்லியிருப்பார் ஓகேவா களநிலம் வந்து இம்பார்ட்டன்ட் இது குரூப் ஃபோர் கொஸ்டின் கேட்டது அடுத்ததே பார்த்தாக்கா கல்வி இல்லாத பெண்களுக்கு அது ஒரு இடத்துல பாக்ஸ்ல வந்து வரும் தான் கொடுத்துருப்பாங்க அதை வந்து லைன் அந்த லைன் எடுத்திருப்பாங்க கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் அந்நிலத்தில் புல் விளைநடலாம் நல்ல புதல்கள் விதைத்தல் இல்லை அதாச்சும் பாத்தீங்கன்னாக்க ஒரு பெண் வந்து கல்வி வந்து முக்கியம் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு களநிலம் அதாவது ஒன்னு அதாவது ஒரு விழா விவசாயம் வந்து பண்ண முடியாத நிலம் களநிலம்னு கேட்டாக்கா விவசாயம் ப பண்ண முடியாத நிலம் வந்து இருக்கும் அதில் வந்து பாத்தீங்கன்னா புல்கள் வந்து விதைக்கலாம் பிள்ளைகள் அவங்களுக்கு பிள்ளைகளை வந்து பிறக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க புல்கள் வந்து விதைக்கலாம் ஆனால் புதல்களை விதைத்தல் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க முதல்வர்கள் அந்த பெண்ணுக்கு வந்து கல்வி இருந்தால்தான் தன் பிள்ளைகளுக்கு வந்து சொல்லி கொடுக்க முடியும் சொல்லி கொடுத்து அவங்கள வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போக முடியும் அதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க கல்வியே உடைய பெண்கள் திருந்திய கலனி அங்க நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழலோ வாவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு நவிழவோ நான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கல்வி உடைய பெண்கள் தான் பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல க களனியா இருப்பாங்க ஆனாச்சும் பார்த்தீங்கன்னாக்கா பயன்படக்கூடிய நிலமாக இருப்பாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லறையுடைய மக்களை வந்து உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ஒரு இம்பார்ட்டன் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் கலர் நிலம்னாக்க பண்படாத நிலம் நவிழல்னாக்கா சொல்லல் நவிழல் வந்து கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சொல்லல் வரும் வானூர்தி செலுத்திய வையம் மாக்கடல் முழுது முழுது மழுத்தல் ஆணையச் செயலும் ஆண் பெண் அனைவரும் பொதுவே அதாவது பார்த்தீங்கனாக்கா ஏரோப்ளைன்லாம் ஓட்டுறது வந்து ஆண்களால் மட்டும்தான் முடியுமா அப்படின்னு கேட்டாக்க கிடையாது கப்பல் ஓட்டுறது ஆண்களால் மட்டும்தான் முடியுமான்னு கேட்டா அதுவும் கிடையாது பெண்களாலேயும் முடியும் ஆண்களுக்கு நிகராக பெண்களையும் வந்து சமமா வந்து தான் இவர் வந்து சொல்லியிருப்பார் இன்று நானிலம் ஆடவர்கள் அதாவது பாதினாக்க நீர் நெரு நெருப்பு நானிலம் நான்கிலம்னாக்கா நான்கு பக்கம் நிலம் இருக்கு இல்லையா நாலாவது பாக்க கப்பல் கப்பல் போலீஸ் இருக்கு படை இருக்கு போலீஸ் படை இருக்கு அதுக்கப்புறம் கப்பல் படை இருக்கு ராணுவ படை இருக்கு இந்த மாதிரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா படை இருக்கு இல்லையா இதுல எல்லாமே பெண்கள் வந்து சமமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு சமமா வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாரு வையம்னா உலகம் வாக்கடல்னா பெரிய கடல் பெரிய கடல் இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொண்ணை போல ஒரு வகையாலும் விடுதலை பூணும் செய்கை இன்னொரு மலர்க்கையாலும் ஏற்றுக கல்வி இல்லா மின்னாலை வாழ்வு என்ற மின்னால் ஒரு பெண் அதாவது கல்வி இல்லாத பெண்களை மின்னால் அப்படின்னாக்கா ஒளிரமாட்டாள் அவ வந்து இப்ப கல்வி இல்லாத பெண்களை என்னைக்குமே வந்து அவங்க வந்து ஒளிர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாரு இது வந்து இம்பார்ட்டன்ட் லைன் சொல்லும் போலும் பாதினாக்கா ஏற்றுக்கனாக்கா செய்க மின்னாலைனாக்கா மின்னாலை போன்றவள் மின்னலை போன்றவள் கொடுத்துருப்பாங்க மின்னால்னா ஒளிர மாட்டாள் கல்வி உள்ள பெண்கள் தான் வந்து இப்ப ஒளி விளக்கு போல் இருப்பாங்க அப்படி இல்லைன்னு கேட்டால் அவங்க வந்து ஒளிர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு சமைப்பதும் வீட்டு வேலை செலி வீட்டு வேலை சளிப்பென்று செய்தாலும் பெண்கள் தமக்கே ஆம் என்று கூறி சரியில்லை அதாவது பெண்கள் தான் வந்து வீட்டில் வந்து சமைக்கணும் வீட்டு வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பெண்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்குன்னு சொல்லி சொல்லாமல் எல்லாருக்கும் வந்து அதை விட்டு வெளியே வரணும் அந்த வேலை மட்டும்தான் பெண்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லாமல் அதை விட்டு வெளியே வரணும்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஆடவர்கள் தமக்கும் அப்பணி இருக்கும் என்றும் நல்லாள் காண்போம் ஆண்களும் அந்த பணி வந்து செஞ்சால் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வந்து பதினாக்கா ஒரு நல்லாளை வந்து அமையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு சமைப்பது தாழ்வா இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் இன்பம் சமைக்கின்றார் சமையல் செய்வார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க உணவினை ஆக்கல் மக்கட்கு உயிராக்கல் அன்றோ அதாச்சும் பாத்தீங்கக்கா சாப்பாடு இந்த சாப்பாடு செய்யறாங்க இல்லையா அது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு உயிரை உருவாக்குவது போல இருக்கும் ஒரு உயிரை வந்து உருவாக்குறது போல இருக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வாழ்வு பணத்தினாலும் அன்று வாழ்வு பணத்தினால் அன்று வில்வாழ் படையினாலும் காண்பது அன்று தனநிலை அடைப்பில் இட்டு தாலியில் சுவையை இட்டு அணிந்திருத்திட்டார் உள்ளத்து அன்பின் உணவால் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க தனல்னா நெருப்பு தனல்னா நெருப்பு குரூப் டூல் வந்து கணல் கனல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க கணல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒரு பொருத்துகளை வந்து கொடுத்துருப்பாங்க தாலிணா சமைக்கும் கடன் அணிந்து நாக்கு அருகில் இதனால பார்த்தீங்கன்னா அனித்து எந்த அனித்து அப்படிங்கிற அருகில்னு சொல்லி வருது இதெல்லாம் சொல்லும் போல இம்பார்ட்டன்ட் டிஃபரெண்ட் ஓட இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சமைப்பது பெண்களுக்கு தவிர்க்கவோனா கடமை என்றும் சமைத்திடம் தொழிலோ நல்ல தாய்மாருக்கு தத்தது என்றும் தமிழ் திருநாட்டில் தண்ணீர் இருக்குமோர் சட்டத்தன்னை சட்டந்தன்னை இமை போதிலும் நீக்கவெனில் பெண் கல்வி வேண்டும் யாண்டும் பெண் கல்வி வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் பாரிதாசன் இதுதான் எனக்கு இந்த லைனில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க லைனை வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ சொல்லும் பொருளும் இலக்கண குறிப்பு இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லும் போலும் வந்து சொல்லியாச்சு இலக்கண குறிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு கொஷின் வந்து ஃப்ரேம் பண்றது தான் கொஷின் ஃப்ரேம் பண்ணுவாங்க மா கடல் அப்படின்னு கேட்டாக்க உரிச்சொல் தொடர் ஏன் உரிச்சொல் தொடர்னு சொல்லி கேட்டாக்க மா சாலை நனி உரு தவ இந்த மாதிரி வார்த்தைகள் ஃபர்ஸ்ட்ல வந்தாச்சே அது வந்து பண்ணாக்க உரிசொல் தொடர் உரிச்சொல் தொடர்னு சொல்லி வரும் உரிசொல் தொடர்னு சொல்லி வரும் அடுத்து பண்ணாக்க ஆக்கள் குரூப் டூல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒழுகல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒழுகல் ஒழுகல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கல் கல் தள்ளு கை இந்த மாதிரி பொருள் எல்லாம் லாஸ்ட்ல முடிஞ்சிச்சாவே அது வந்து தொழில் பெயர் தான் ஆக்கள் ஒரு இதை வந்து ஒரு உருவாக்குறாங்க இல்லையா அது வந்து ஒரு தொழில் தானே ஒழுகல் ஒழுகல் வந்து கேட்டிருப்பாங்க ஆக்கள் தொழில் பெயர் வந்து வரும் ஒழுகலும் தொழில் பெயர் வந்து வரும் பொன்னே போல் ஓம உறுப்பு மறைஞ்சு வருதுன்னு சொல்றாங்க பொன்னை போன்ற வழி பொன் பொன்னை போன்ற வழி அப்படின்னு சொல்லி வரணும் அது வந்து அங்க வந்து அந்த உறுப்பு வந்து மறைஞ்சு வருதுனால ஓம உறுப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்து மலர் கை மலரை போன்ற கை மலரை போன்ற கை வந்து வரணும் அதனால ஓமை தொகைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓமை தொகைன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க வில் வாழ் அப்படிங்கன்னாக்கா வில்லும் வாழும் பிரிச்சு எழுதுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா வில்லும் வாழும் அப்படின்னு சொல்லி பிரிச்சு எழுதலாம் இப்படி பிரிச்சு எழுதுறப்ப லாஸ்ட்ல வந்து இம் வந்து முடியும் லாஸ்ட்ல இம் வந்து முடியும் ஸோ அது வந்து உம்மை தொகைகள் உம்மை தொகைகள் வரும் அடுத்து தவிர்க்க ஓனா லாஸ்ட்லா வந்து பாத்தீங்கக்கா நெடிலா வந்து முடிஞ்சிருக்கும் பிரிச்சு கேட்டாக்க நாவை வந்து பிரிச்சதுன்னா இன்கூட்டல் ஆ நெடில் ஆ வந்து வரும் சரிங்களா நெடிலா வந்து வரும் இந்த மாதிரி வரப்ப பாத்தீங்கன்னாக்க குரில் ஆ வந்தா அது வந்து பெயரச்சம் குரில் ஆ வந்தா பெயரச்சம் மட்டும் வெறும் பெயரச்சம் வரும் நெடிலா வந்தா ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஆ வந்தா வெறும் பெயரச்சம் அதே நெடிலாவந்தான் ஈறு கட்ட எதிர்மறை பெயரட்சம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சொல்லி வரும் அடுப்பினாக்க இங்க இருக்கக்கூடிய நூல் குறிப்பு நூல் வெளியில பாத்தீங்கன்னாக்க நிறைய கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க குடும்ப விளக்கு குடும்ப உறவு அன்பு எனும் நூலினால் பிணைந்துள்ளதை உணர்த்துகிறது குடும்ப உறவு அன்பு எனும் நூலில் பிணைந்துள்ளதை உணர்த்தியவர் யார் அப்படின்னு கூட பண்ணலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பாரதிதாசன் தான் கற்ற பெண்களின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் என்பதை காட்டுகிற நூல் எது அப்படின்னு கேட்டா குடும்ப விளக்கு இப்படின்னு கொஸ்டின் பிரேம் பண்ணலாம் கற்ற பெண்களின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளரும் என்று கூறப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் குடும்பம் தொடங்கி உலகினை பேணுவதால் தன் பணியை சிறப்பாக செய்யும் பெண்ணுக்கு கல்வி முதன்மையானதும் இன்றியமையானதும் ஆகும் இது வந்து பெண்ணுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பணமா இல்ல அன்பா பாசமா கல்வி அப்படின்னு கேட்பாங்க கல்வி வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கூடுக்கலாம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த குடும்ப விளக்குல வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பகுதியாக வந்து பிரிச்சுருக்காங்க பாரதிதாசன் இயற்றிய குடும்ப விளக்கு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளதுனாக்கா ஐந்து பகுதியெலாம் வந்து பிரிச்சுருப்பாங்க அஞ்சு பகுதியெலாம் வந்து பிரிச்சிருப்பாங்க அதில் விருந்தோம்பல்ன்ற பகுதி எத்தனாவது தலைப்பில் இருக்குது அப்படின்னு கேட்டாக்க இரண்டாம் பகுதியில் விருந்தோம்பல் தலைப்பு வந்து இருக்கும் இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏன்னா நைன்த்து புக்கில் இருக்குது ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வந்து நிறைய இடத்துல நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணுவாங்க ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் குடும்ப விளக்கில் விருந்தோம்பல் எத்தனாவது பகுதியாக வந்து இருக்குன்னாக்கா இரண்டாம் பகுதியாக வந்து இருக்கும் இரண்டாம் பகுதியில் இருப்பது இது விருந்தோம்பல் இருக்கும் எத்தனை பகுதியாக இருக்குன்னு தான் அஞ்சு பகுதிகளாக வந்து இருக்கும் ஸோ கொஷின் வந்து மாறி மாறி ஃப்ரேம் பண்ணலாம் அடுத்தது அவருடைய பேர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க ஏர் பேர் வந்து கனக சுப்ரத்தினம் டாட் வச்சுருப்பாங்க பாரதியார் மீது கொண்ட பற்றியின் காரணமாக பாரிதாசன் சொல்லி பெயரை மாத்திருப்பாரு பாண்டியன் பரிசு அழகின் சிறப்பு இரண்டை வீடு குடும்பங்களுக்கு தமிழ் இயக்கம் தமிழச்சின் கத்தி இந்த மாதிரிலாம் பண்ணிக்க நிறைய வந்து எழுதியிருப்பாருன்னு சொல்லி பார்த்தோம் இவரது நாடக நூலுக்கு சாக்கதிகாரம் இது வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது ஒரு இம்பார்ட்டன் லைன் லாஸ்ட் வந்து பார்க்க போறோம் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா புரட்சி கவின்னு சொல்லி பிளஸ் ஒன் புக்ல வரும் ஸோ இதுல வந்து பண்ணாக்க ஒரு வாக்குவாதம் மாதிரி வரும் இதில் வந்து அதிகமா கொஷின் பிரேம் பண்ண மாட்டாங்க இதில் வந்து வேண்டாம் இதில் வந்து பாக்க சொல்லும் பொருளை மட்டும் பார்த்துக்கலாம் ஏன்னா சொல்லும் மட்டும் உங்களுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய வந்து பாக்க கூட்டம் அதிகமாகிறதுனால அவங்களும் வந்து கொஷினை வந்து தஃப்ப ஆரம்பிக்கிறாங்க ஒண்ணு ஈஸி பண்ணி டிஎன்பிசி பார்த்து நல்லா வச்சு பார்த்துங்க ஒண்ணு ஈஸி பண்ணி கட் ஆஃப் உயர்த்த பாக்குறாங்க அப்படி இல்லைன்னு கேட்டால் ஃபர்ஸ்ட்லயே உங்களை வந்து முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் நிறைய கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய கை அங்கே தான் வைக்கிறாங்க இப்போ வந்து குரூப் டூவில் நிறைய பார்த்தீங்கனாக்கா சிறப்பு தமிழ்னு சொல்லிட்டு ப்ளஸ் ஒன் ப்ரோஸ்டர் இருக்குது வந்து ஒரு ஆறு கொஷின் எடுத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க டிஎன்பிசை பொறுத்தவரைக்கும் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும் ஓகேவா ஓதுகு அப்படின்னாக்கா சொல்க முழங்கம்னா ஓங்கி உரைத்தல் முழங்கம்னாக்கா முழக்கம்னா ஓங்கி உரைத்தல் கனிகள் கனிகள் அப்படின்னாக்க நல்லா யோசிச்சு பாருங்கள் நம்ம தான் சாப்பிடக்கூடிய அப்படின்னு சொல்லி கனிகள் போட்டுருவோம் பல வகைகள்னு சொல்லி போட்டிருவோம் ஆனால் இங்கே வந்து உலோகங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உலோகங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மணி மாணிக்கம் படிகம்னாக்க பவளப்பான கல் பள பழப்பான கல் தான் வந்து படிகம்னு சொல்லுவாங்க நம்ம வந்து பார்த்தா உலகத்துக்கு வந்து என்னென்னவோ பேர் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே வந்து புதுசாக ஒரு பேர் இருக்கும் படி படின்னா என்னன்னு கேட்டிருப்பாங்க படி அப்படின்னு கேட்டாக்கா உலகம் சரிங்களா என்னென்னவோ புது பேரெல்லாம் பார்த்துருப்போம் உலகத்துக்கு ஆனால் இங்க வந்து பாதினாக்க படினா உலகம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் லைன் மீட்சினா விடுதலை நவ்வை அப்படின்னு குற்றம் நவைனா குற்றம் எனக்கு தெரிஞ்சதில் நவை ஒரு இம்பார்ட்டன்ட் படி ஒரு இம்பார்ட்டன்ட் கனிகள் ஒரு இம்பார்ட்டன்ட் மூணுமே வந்து டிஃப்ரெண்ட் வார்த்தைகள் டிஃப்ரெண்ட் வார்த்தைகள்னால பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கேட்பாங்க அடுத்து இலக்கண குறிப்பு பண்ணாக்க ஓதுக பேசிடுக ஆள்க வாளிய க ஈ லாஸ்ட்ல ஏலாம் வந்தாங்க அது வந்து வியங்கல் உண்மைதான்

தமிழ் கவினர் தமிழ் என்பதும் பாத்தீங்கன்னா ஒரு பண்பு தொகைதான் கவினர் என்பதும் ஒரு பண்பு தொகைதான் பெயரட்டு பண்பு தொகை இரு பெயரட்டு பண்பு தொகைன்னு வரும் இது இப்ப முடிஞ்ச குரூப் டூவில் வந்து கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் கவினர் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு ஆனாக்கு ஞாபகம் இல்லை பாருங்க தமிழ் கவினர் தமிழ் கவிஞர்னு சொல்லிட்டு இரு பெயரட்டு பண்பு தொகைன்னு கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கேட்டிருப்பாங்கதான் நினைக்கிறேன் பாருங்க ஜி எதுலேயாச்சும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் தமிழ் கவிஞர்னா இருபெயரொட்டு பண்பு தொகை இரு பெயரொட்டு பண்பு தொகைன்னு இருக்கும் அடுத்தது பேரன்பு நெடுங்குன்று அப்படின்னாக்க பண்பு தொகைகள் பேரன்பு நெடுங்குன்று நெடுமை கூட்டல் குன்று பெருமை கூட்டல் அன்பு தான் பேரன்பு இந்த மாதிரிலாம் பண்ணிக்க வரும் இதுதான் வந்து பாருங்க லாஸ்ட்ல மை முடிஞ்சா அது பண்பு தொகைகள் வரும் அடுத்து புணர்ச்சி விதி கொடுத்துருப்பாங்க பாருங்க இதில் வந்து பிரித்தெழுது கொடுத்துருப்பாங்க ஸோ இதை வந்து பாருங்க நீர் ஓடை நீர் குட்டல் ஓடை உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அதாவது பண்ணிக்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இந்த லைன்லாம் கேட்பாங்க இதுக்கு ச சரியான பொருள் எது சரியான புரட்சி எது எதுன்னு கேட்பாங்க உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்னு எதுன்னு கேட்டாக்கா நீர் உடை அப்படின்னு சொல்லி வரும் அடுத்தது சிற்றூர் அப்படின்னாக்கா சிறுமை குட்டல் ஊர் ஈறு போதல் சிறு ஈறு போதல் அப்படின்ட்டு வரும் சிறு குட்டல் ஊர் அப்படின்னு சொல்லி மாறும் சிறு குட்டல் ஊர் தான் வந்து சிற்றூர் அப்படின்னு சொல்லி வரும் தன்னொற்றிரட்டல் சிற்று இவரை பற்றி வேறு என்னெல்லாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கனாக்கா இணை இல்லை முப்பாளுக்கி நிறத்தை இணை இல்லை முப்பாளுக்கு நிறத்தைன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கனாக்கா பாரிதாசன் வந்து சொல்லியிருப்பாரு பாரிதாசன் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பாரு செந்தமிழை செலுந்தாமலாக காண ஆர்வம் கொண்டவரும் யாருன்னு கேட்டாக்கா நம்ம பாரிதாசன் தான் என் பாரிதாசன் தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இதெல்லாம் வந்து பண்ணியிருப்பாரு ஸோ பாரிதாசனை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் போதுமான விஷயம் அடுத்த கிளாஸில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ